கிட்னியில ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா மேக்சிமம் இந்த கன்னிப்பிள்ளை யூஸ் பண்ணுங்க. எல்லாமே யூரின் போற பாதையில ஏதாவது எரிச்சல் இருந்தாலோ இல்ல நமச்சல் இல்ல அடப்பு ஏதாவது இருந்தாலும் தெரியாது கிடையாது, இதோட மங்கத்துவம் தெரியாது கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே மருத்துவ மூலிகையில விதவிதமான மருத்துவ மூலிகையை நம்ம காட்ட போறோம். அப்படியே கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட கொண்டு வாங்க. ஆக்சுவலி இந்த கீழ் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பேர் தான் குப்பமேனி. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதாவது சொறி சரங்கு படை இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த குப்பைமேனி இலையை யூஸ் பண்ணி நம்ம வந்து உடம்ப சரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை வந்து குப்பைமேனியை நல்லா கசக்கி புளிஞ்சு சார் எடுத்து நம்ம பூசலாம். இல்லை அப்படின்னாலும் இதை கசக்கி மஞ்சளோடு சேர்த்து நம்ம எங்களுக்கு எங்கே அந்த சொறி இல்லை படை இல்லைன்னா அரிப்புத்தன்மை இருக்கோ அங்கே வந்து இதோ அங்கே வந்து போட்டோம் அப்படின்னா அழகாக எல்லாமே சரியாக போயிடும். இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை வந்து நம்ம கீரையாகவும் நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம கீரையாகவும் வந்து சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிட்டா நம்மளுக்கு பேதி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த குப்பைமேனியை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரும்பாலானவருக்கு இது வந்து இதை பற்றி தெரியாது கிடையாது, இதோட மங்கத்துவம் தெரியாது கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது வந்து உண்மையிலே உடம்பு வந்து எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் ஸ்கின் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் இதை போட்டிங்க ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செடி வந்து அருவாள் வெட்டி செடி. ஸோ அருவாள் வெட்டி செடி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். கிட்ட வாங்க பாருங்க, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அருவாள் வெட்டி செடி தான், ஃபுல்லாக அருவாள் வெட்டி செடி தான். ஆக்சுவலி இந்த இலையெல்லாம் பாருங்க, இந்த இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. ஹெஜ்ஜில் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கா. சப்போஸ் ஏதாவது நம்ம உடம்புல வெட்டுக்காயம் எதுவும் பட்டுச்சு, எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இந்த செடி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது இலையெல்லாம் இப்படி பிடுங்கி நல்லா அரைச்சி அந்த இடத்துல ஒரு 10 மாதிரி போடுவாங்க. அந்த வெட்டுக்காயம் இருக்கிற இடத்துல போடுவாங்க. ஸோ ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகும், கூடிய சீக்கிரம் அது வந்து ஆறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இது. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ரொம்பவே பவர்ஃபுல், சீக்கிரமே அந்த வெட்டுக்காயும் கியூர் ஆயிடும். ஸோ இலையெல்லாம் பாருங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கா. அடுத்து நம்ம பார்க்க போற மருத்துவ செடி வந்து நெருஞ்சி முள்ளு. நெனரா நெருஞ்சி முள்ளுல என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா, அதுல தான் மருத்துவ குணம் நிறைய இருக்கு. ஸோ அந்த நெருஞ்சி முள்ளு வந்து எத்தனை பேர் காலை பதம் பார்த்துருக்கோம். சப்போஸ் அந்த நெருஞ்சி முள்ளு காலில் குதிச்சு அப்படின்னா ஐயோ காலில் முள்ளு குதிருச்சுன்னு சொல்லி அந்த நெருஞ்சி முள்ள தூக்கி தூர எரிஞ்சிருப்போம். ஆமாம். ஸோ அந்த தூர எரிஞ்ச அந்த நெருஞ்சி முள்ள தான் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க அந்த நெருஞ்சி முள்ளை பற்றி என்ன எதுங்கிறத பார்க்கலாம். நெருஞ்சி முள்ளில் ரெண்டு வகை இருக்குது, யானை நெருஞ்சின்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் சிறு நெருஞ்சின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து சிறு நெருஞ்சி. இதுதான் மேக்ஸிமம் எல்லார் காலையும் பதம் பார்க்கும். யானை நெருஞ்சிலாம் குத்துச்சு அப்படின்னா கால் அவ்வளோதான், வலி தாங்க முடியாது. இதுனா டக்குன்னு அந்த நெருஞ்சி முள்ளை பிடுங்கிட்டு தூர போட்டுருவீங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த நெருஞ்சி முள்ளேவை. இதுதான் பெருசாகி நம்ம காலை குத்தும். ஆனால் இதுதான் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னா, இந்த செடி இந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த முள்ளையும் எடுத்துகிட்டு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் யூரின் போகிற பாதையில் ஏதாவது எரிச்சல் இருந்தாலோ இல்லை நமச்சல் இல்லை அடப்பு ஏதாவது இருந்தாலோ இது வந்து கிளியர் பண்ணி விடும். அந்த எரிச்சல் எல்லாத்தையும் போக்கி யூரினை சீராக போக வைக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூரின் பிளாடரை மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னிப்பிள்ளை. ஸோ கன்னிப்பிள்ளைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வாசலில் மாட்டி வைப்போம். ஸோ அதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த கன்னிப்பிள்ளை. ஸோ இது என்ன மருத்துவ குணம் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் இந்த இலை ப்ளஸ் இந்த வெள்ளைக்கலரில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே
ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்னியில் கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லை ஈஸியாக கரைக்க ஹெல்ப்ஃபுல் பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த கன்னிப்பிள்ளை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே இந்த இலை ப்ளஸ் இந்த வெள்ளைக்கடலில் இருக்கிற எல்லாத்தையுமே தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க, சூப்பராக நல்லா கேட்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் குடிச்சு அந்த கல் எல்லாமே கியூர் பண்ணியிருக்கு. இது கூட இன்னொன்று இருக்குது, பன்னீர் திராட்சை அப்படிம்பாங்கல்ல அதையும் போடுங்க, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க, அது இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்னியில் ஸ்டோன் இருக்காங்க, முக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த மருத்துவ மூலிகை செடி வந்து பார்ட் 2 ஓவர். மருத்துவ மூலிகை செடி பார்ட் 3 வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் போடுறேன். சரிங்களா? அன்டில் தென் பாய்.